வணக்கம் வணக்கம். இது நம்முடைய கேமிங் ரக்கர்ஸ் யூடியூப் சேனல். இன்னும் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் தெரிஞ்சிக்க முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா WCC3 கிரிக்கெட் கேம் வந்து விளாட போகிறேன். நல்லா இருக்குது இந்த கிரிக்கெட் கேம், கிராஃபிக்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. அதனால தான் இந்த கிரிக்கெட் கேம் விளையாடிட்டு இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓவர் மேட்ச் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன ஒன்றா பிளேயர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி சச்சின், டோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா அப்படின்னு இல்லாமல் புதுசாக இருக்குது நேமு. அது ஒன்று மட்டும் கடுப்பாக இருக்குது. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு இது பீட்டா வெர்ஷன்னால் அப்படி இருக்கா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வெர்ஷன் வரும்போது கரெக்டாக இருக்குமான்றது தெரியல. ஆனால் மேட்ச்லாம் விளையாடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நான் ஒரு மேட்ச் வச்சுருக்கேன். இது முன் மேட்ச், ஒரு மேட்ச் விளையாடினேன். நிறைய மேட்ச் விளையாடி தான் இருக்கேன். ஆனால் இதுக்கு முன் மேட்ச் விளையாடினதை பார்த்தீங்கன்னா செம்மையாக ஆஸ்திரேலியா டீம் வந்து தோக்கடிச்சு வின் பண்ணிட்டேன். இந்த மேட்ச்சில் பார்ப்போம். ஆனால் அந்த மேட்ச்சை வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். சரி, இந்த மேட்ச்சை வந்து ரெக்கார்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறேன். உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிரிக்கெட் கேம் இன்ஸ்டால் பண்ணால் இந்த கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணி விளையாடுங்க. நல்லாயிருக்கு. ஃப்ரீ ஃபயர், பப்ஜிலாம் எப்படி விளையாடுவீங்களோ, அதர் ஆப்போனன்ட் பிளேயரில் வந்து விளையாடுவீங்களோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து விளையாட முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து விளையாட முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு பால் போடுற மாதிரி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விளையாட முடியும். இப்போ நான் விளையாடுறது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர். ஆனால் இதுக்கப்புறம் நிறைய மேட்சஸ் நான் விளையாடிருந்தேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் கூட தான் விளையாடிட்டு இருந்தேன். ஆன்லைனில் ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வின்னு, நான் அடுத்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா தோத்துட்டேன். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கூட தான் விளையாடுது. ஃபஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா ஃபோர் அடிச்சிட்டானுங்க ஆஸ்திரேலியா டீம். ஃபோர் அடிச்சுட்டு ஓவராக பண்ணுறானுங்க. சரி, அடுத்த பாலாச்சு போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பாலை வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். ஸ்பின் பவுலர் தான் ஃபஸ்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த பாலே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு சிக்ஸ் அடித்து தொலைஞ்சிட்டானுங்க. நினச்சே பார்க்கல. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த கம்ப்யூட்டர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணும் ஓவரில். ஆனால் கட்சியில் பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு பாலே பார்த்தீங்கன்னா நான் ரன்னை வாரி கொடுத்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரன்னை வந்து குறைக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நாம் பேட்டிங் ஆடும்போது வந்து ஜெயிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இங்கேயே நம்ம ரன்னை அதிகமாக கொடுத்துட்டோன்னு வச்சிங்களேன், ரியலாக நடக்கிற மேட்ச் அதை எப்படியோ அதே மாதிரி தான் இந்த கேமும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம ஏற்கனவே போட்ட பால் பார்த்தீங்கன்னா நோ பால், அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பால் ஃப்ரீ ஹிட் கொடுத்தானுங்க. அந்த பாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹிட்டும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் போயிடுச்சு. முதல் பாலிலே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அட்டகாசம் முதல் ஓவரை கிளி கிளியும் கிழிச்சிட்டானுங்க. நான் ரன்னை வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்ச மேட்ச் இந்த மேட்ச். கடைசியில் இந்த மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ரன்னை வந்து வாரி வணங்கிட்டேன். ஃபஸ்ட் பால் ஃபோரு, அடுத்த பால் பார்த்தீங்கன்னா நோ பால், அந்த நோ பாலுக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸு, ஃப்ரீ ஹிட்டுக்கு ஒரு சிக்ஸு. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 17 ரன் வந்திருக்கு. இந்த பால் ஃபோர் போகக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்தவொடனே க்ரீனில் வச்சு நம்ம கரெக்டாக கிளிக் பண்ணோம்னா கரெக்டாக வந்து ஃபீல்டர்கிட்ட பாலை தூக்கி போடுவார் அங்கே. அதான் சொல்கிறீங்களே, இந்த கேமில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரியலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இன்னும் இந்த கேம் வந்து ஃபுல் வெர்ஷன் அவைலபிள் இல்லை, இன்னும் வரலை. வந்தால் கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் இருக்கும். நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா கூகுளி செட் பண்ணிட்டேன். கரெக்டாக அந்த க்ரீனை வந்து கிளிக் பண்ணிட்டு கூகுளி செட் பண்ணிட்டேன். முதல் ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 19 ரன்களை வந்து கொடுத்துட்டேன். அடுத்து எந்த பாலில் வந்து சூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். எந்த நேமுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச நேம் மாதிரியே இல்லை நமக்கு. இதுவே அந்த பிளேயர்ஸ் தான் ஜஸ்பிரீத் பும்ரா, புவனேஷ்குமார் அப்படின்னு வந்து சூஸ் பண்ணிருக்கலாம். இதில் வந்து யார் யார் பேருனே நமக்கு தெரியல. சும்மா ஃபீலிங்கை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த மேட்ச்சில் வந்து ரெண்டு ஓவர் மேட்ச் தான் இது. முதல் ஓவர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ ரெண்டாவது ஓவருக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். பிளேயர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபீல்டிங்கை ரெண்டாவது ஓவரில் முதல் பால் பார்த்தீங்கன்னா போட போகிறாரு. முதல் ஓவரில் பார்த்தீங்கன்னா 19 ரன்கள் வாரி வழங்கிட்டேன். முதல் பால் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் ரெண்டு ரன் ஓடிடுவாங்க. நான் கரெக்டாக க்ரீனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டுட்டேன். அப்பையும் ஓடிட்டாங்க. அடுத்து ரெண்டாவது பால் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. அட அடிச்சிட்டானுங்கய்யா, சிக்ஸு போச்சானு என்னன்னு தெரில. சிக்ஸு போச்சு. அங்கே நம்ம ஃபீல்டர் ஒருத்தர் இருந்தார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல்டரால் அந்த பாலை பிடிக்க முடியல.
என்னப்பா இது ரெண்டும் கம்மி பண்ணலான்னு பார்த்தீங்க நினச்சா நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. அவனுக்கு எருமாடு மாதிரி அடித்து துவம்சம் பண்ணுறானுங்க. எல்லாம் வார்னர் ஃபின்ச் இறங்கிக்கின்னு ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பேரை இறங்கிட்டாங்க. களை இறங்கி நம்மளுடைய போலர்ஸுடைய போலர்ஸை பார்த்தீங்கன்னா செதறடிக்கிறாங்க. என்னடா ஷாட் இது ரெண்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து பால் போட்டு ஆகணும். இந்த பால் என்ன சிக்ஸும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். பரவாயில்ல ஒரு ரன் கூட போகல. ரன்னை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணியே பண்ணிட்டோம். அடுத்த பால் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா பவுலர் ரெடி ஆகிட்டார். அடுத்த பால் பார்த்திங்கன்னா போட வந்துட்டாச்சு. லாஸ்ட்டு பாலாச்சு பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சோம் ரன்னை. ஆனால் லாஸ்ட் பாலம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல. லாஸ்ட் பாலே பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிக்ஸ் போயிடுச்சு. அந்த பிரம்மாண்டமான ஒரு சிக்ஸ்த்துடைய ரீப்ளே தான் இது. கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ரன்னை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வின் பண்ண முடியும் இந்த கேமை பொறுத்த வரைக்கும். ஆனால் ரன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரன்னை வாரி கொடுத்துட்டோம். நோ பால் அது இதுன்னு நம்ம ஜெயிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. 34 ரன் அடித்தா பார்த்தீங்கன்னா வின்னு. பிளேயர்ஸ் வந்து சூஸ் பண்ண போகிறோம். எந்தெந்த பிளேயர்ஸ்னு நமக்கு நேமே வந்து தெரியல. சரி ஏதோ ஓப்பனர்ஸ் ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிட்டோம். முதல் ஓவரில் பார்த்தீங்கன்னா பிடிச்சி சிக்ஸ் சிக்ஸாக சுற்றுனா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து டொக்கு வச்சு நான் ஆடவே கூடாது அப்படின்னு வந்து முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணி பார்த்தீங்கன்னா முதல் பால் வந்து பார்த்தீங்கன்னா போட வந்துட்டார் ஆஸ்திரேலியாவுடைய பவுலர். அட என்னடா இது அடிக்கலான்னு பார்த்தா அசையாமல் நிற்கிறேன். எதையோ பிடிச்சி நான் தெரியாமல் கிளிக் பண்ணி விட்டுட்டு இருக்கேன். அடுத்த ரெண்டாவது பால் பார்த்தீங்கன்னா இந்த பாலை விடவே கூடாதுன்னு ஒரு வெறி கொண்டு பார்த்தீங்கன்னா சுத்தனை எங்கேயோ போகிற மாதிரி தான் தெரியுது. போய்விட்டது, சிக்ஸுக்கு சென்று விட்டது. பிரம்மாண்டமான ஒரு சிக்ஸை பார்த்தீங்கன்னா நாமளும் அடித்து காமிச்சிட்டோம். ரெண்டாவது பாலே பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டோம். இது வந்து முதல் பாலே போக வேண்டிய சிக்ஸர். பட் பரவாயில்ல, இருந்தாலும் ரெண்டாவது பாலில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸரை வந்து நம்ம அடித்து காமிச்சிட்டோம். எங்களுக்கும் சிக்ஸர் அடிக்க தெரியுண்டா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிக்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரூஃப் பண்ணி காமிச்சிடுச்சு அவங்களுக்கு. ஓகே, இவன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெறி கொண்டு இருப்பான் பைபிளில். மூணாவது பாலை பார்த்திங்கன்னா வெறி கொண்டு வீசா வந்துட்டார். நான் அப்பயும் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு சிக்ஸை இன்னொன்று இங்கேயே மாட்டிக்கிச்சு. நான் ஒரு ஃபோக்கஸாக ஒரு வெறியில் அடுத்த பாலம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் அடித்தேன். ஆனால் அந்த சிக்ஸ் அடித்தது பார்த்திங்கன்னா பவுலர் கையிலேயே போய்ட்டு உக்காந்துடுச்சு. ஓவராக கொண்டாடுறாங்க. பார்ப்போம் அடுத்த நாலாவது பதில் பதில் சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பேட்ஸ்மேன் வரப்போகிறார். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். போன மேட்ச் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவை நம்ம அடித்து துவம்சம் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து அவனுக்கு நம்மளை பழி இருக்கிறதுக்கு இந்த மேட்ச்சில் வந்து ஆடிட்டு இருக்கானுங்க. அடிச்சண்டா சிக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனை வச்சு அட என்னடா இது, இதுவும் பார்த்திங்கன்னா கையிலே போய் உட்காந்துருச்சு. என்ன அதிசயனே தெரியல. போன பால் தான் சரி கையில் போச்சு உட்காந்துன்னு பார்த்தா இந்த பாலம் பார்த்தீங்கன்னா நேராக போய்ட்டு கையில் போய் உட்காந்துருச்சு. லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்த சோதனையாக பார்த்தீங்களா. அடுத்து இன்னொரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனை வந்து வச்சுட்டேன். கன்ஃபார்மாக இந்த தடவை சிக்ஸை விட மாட்டான்டா அப்படின்னு வந்து சுற்றலாம் நினச்சேன். இல்லைண்ணா நடக்குது இங்கே ஆர்டிக் விக்கெட்டை எடுத்துட்டானுங்க. நான் பார்த்தீங்கன்னா அதை சுற்றினேன். ஆனால் கட்டில் பார்த்தீங்கன்னா ஏரி வந்து அடிக்காமே அப்படி நின்றுட்டார். என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஓ, வேறு எதையோ கிளிக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒழுங்காக கிளிக் பண்ணாமல் என்ன ஒரு சோகமான நிலை நம்ம டீமுக்கு. மூணு விக்கெட் பார்த்திங்கன்னா விழுந்துடுச்சு. 6 ரன் மட்டும்தான். இந்த பாலை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சு சுத்தினேன். இதுவும் பார்த்திங்கன்னா கையில் போயிடுச்சா. ஓ மை காட், என்னடா இது, நான் எங்கே அடித்தாலும் பார்த்தீங்கன்னா அது கிரவுண்டை விட்டு வெளில போகணும்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்குள்ளேயே தான் அது குத்திட்டு இருக்குது. நல்ல வேலை அனுப்பிச்சு ஜஸ்ட் மிஸ்ட். அதுவும் பார்த்தீங்கன்னா விக்கெட்டாக விழுந்துட்டு இருக்கோம். ஒரு ஓவர் முடியல பார்த்தீங்கன்னா 7 ரன் நம்ம அடிச்சிருக்கோம். ரெண்டாவது ஓவரில் முதல் பால் பார்த்தீங்கன்னா போட வந்துட்டாங்க. இந்த பாலும் பார்த்தீங்கன்னா 1 ரன் தான். ஓ மை காட், விக்கெட்டா, ஆட போங்கடா, ரன் அவுட் கொடுத்துட்டானுங்க. நோ பால், ரன் அவுட்டையும் கொடுத்து நோ பாலையும் கொடுத்து ஃப்ரீ ஹிட்டும் கொடுக்குறாங்க. இந்த ஃப்ரீ ஹிட்டை பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக அங்கே நின்றுட்டு இருக்கேன். பவுலர் பார்த்தீங்கன்னா பால் போட வந்துட்டார். விட்டண்டா ஒரு சிக்ஸு அப்படின்னு சுத்தினேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சிக்ஸு போகலை. அதுவும் பார்த்தீங்கன்னா கேட்சாக போகுது. நாம் எவ்வளோ பெரிய ஷார்ட்ஸை வந்து ட்ரை பண்ணாலுமே கூட பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கு வெளில போகுன்னு பார்த்தீங்கன்னா அது கிரவுண்டுக்குள்ளே தான் போகுது. அது என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலை நமக்கு தெரியல. அவனுக்கு அடித்தா மட்டும் கிரவுண்டை தாண்டி போகுது, நாம் அடித்தா கிரவுண்டுக்குள்ளேயே கூட போகல. ஹெலிகாப்டர் ஷாட் விட்டண்டா, ஹெலிகாப்டர் ஷாட்னு அடித்தேன். ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கேயே தான் போகுது. என்னடா இது, ஒருவேளை பேட்டு சரியில்லையா என்னன்னு தெரியல.
சும்மா காமெடி பண்ணுறேன், என்ன தான் அடித்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஷாட்னு சொல்லலாம், ஆனால் அந்த ஷாட்டுமே பார்த்தீங்கன்னா உள்ளே தான் போகுது. ரெண்டு ரன் ஓடிவிடலாம் என்று ஓடிக்கொண்டே இருந்தேன், போட்டு விட்டானுங்க ட்விஸ்ட்டு. தேர்ட் அம்பேர் ரிவ்யூக்கு போயிட்டார், ரிவ்யூவில் தான் தெரியும் தேர்ட் அம்பேருடைய டிசிஷன் பெண்டிங்கில் என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியாது. அங்கே தான் நடக்குது, அடப்படுவோம் அவங்கள அவுட்டு கொடுத்துட்டானுங்க. நம்ம பேட்ஸ்மென்ஸும் பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டே தான் இருக்காங்க. இப்போ வரவங்களாம் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் தான், பவுலர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சிக்ஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டி கிடையாது, இருந்தாலும் அடித்தார். அதுவும் பார்த்திங்கன்னா கேட்ச் தான் போகுது. பேட்ஸ்மேன் அடித்த சிக்ஸே பார்த்திங்கன்னா சிக்ஸ் போகாமல் பவுலர்கிட்ட தான் கேட்சில் விழுந்தது. ஸோ பவுலர்ஸ் அடிக்கிற பவர் எங்கே போகும்? நம்ம டீம் இந்த அளவுக்கு ஒரு படுமோசமான சூழ்நிலையில் போகணும்னு எனக்கு தெரியவே தெரியாது. முதல் ஓவர்லேயே வந்து கன்ஃபார்ம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். பவுலர்ஸ் பார்த்திங்கன்னா ரன்னை வாரி வழங்கிட்டாங்க, பயங்கரமான ஒரு போல்டு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுருக்கோம், இதை கஷ்டப்பட்டதுக்கு மேலே ஒரு கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு போல்டு விழுந்துடுச்சு. நம்ம டீமை இப்படி வச்சு செய்கிறானுங்க, அடுத்த மேட்ச் நான் சும்மா விட மாட்டேன்டா, உங்களை சபதம் எடுத்துக்கிறேன்டா. மேட்சில் நம்மளும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஆஸ்திரேலியா வைத்து செய்து விட்டார்கள் என்று தான் கூற வேண்டும். பயங்கரமாக வச்சு செஞ்சிட்டாங்க. போன மேட்ச் நாம் வச்சு செஞ்சதுக்கு அவங்க பார்த்திங்கன்னா ரிவெஞ்ச் எடுத்துட்டானுங்க. போன மேட்ச் நான் ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டேன், அந்த மேட்ச் சமையாக இருந்தது. ஆனால் அந்த அப்படி தான் நினச்சேன் இந்த மேட்ச் செமையாக இருக்குன்னு. பரவாயில்ல, லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபோர் போயிடுச்சு. என்னடா எல்லாத்தையும் பிரம்மாண்டம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நமக்கு ஏதோ நம்ம அடித்தது பார்த்தீங்கன்னா முதல் ஓவரில் ஒரு சிக்ஸு, அடுத்த ஓவரில் இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபோர், அவ்வளோதான். அவனுக்கு தான் பயங்கரமான சிக்ஸாக அடித்து குமுறு குமுறு குமுறிட்டானுங்க. இந்த மேட்சோடைய எண்டுக்கு வந்துவிட்டோம் பழி தீர்த்து விட்டார்கள் ஆஸ்திரேலியா நம் அணியை. பரவாயில்ல, இந்த ஃபோர் ஆச்சு, பரவாயில்ல, ரீப்ளே நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. ஜெயித்து விட்டார்கள் என்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களை அடுத்த மேட்சில் நான் விட மாட்டேன். வருத்தத்தில் நம் மணி என்ன பண்ண முடியும்? பிஞ்சு வார்னரு ஓப்பனிங் நின்று ரெண்டு பேரும் அடித்து தும்சம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்க நினச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த கேமும் நல்லாயிருக்கு, விளையாடிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்காக நிறைய வீடியோக்கள் பார்த்திங்கன்னா காத்துட்டு இருக்குது.